இந்த கடும் வறட்சிலையும் ரொம்ப ட்ரையான சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது அடியில் ஸ்டார்ட் ஆகி ஒரு நூற்றி முப்பது அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணவே முடியல போது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல ஈல்டு கிடச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக எடுத்து வந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இளையபெருமாள் கோவில் மலையடிவாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்க வந்துருக்கும் சரிங்களா இந்த இளைபெருமாள் கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இறைமங்கலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைய பெருமாள் மலை அமைஞ்சிருக்குங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு நாற்று பண்ணை வச்சு நடத்திட்டு வராரு அதாவது இளைய பெருமாள் கரும்பு நாற்று பண்ணை அதாவது இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கனவு இடைப்பட்ட கனவு மட்டும் நறுக்கி அதை வந்து அந்த கணுவில் இருந்து தலையை வச்சு வெளியே விற்பனை செய்கிறாங்க பார்த்திங்களா அந்த அந்த மாதிரி இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை கரு பண்ணிட்டுருக்காரு அவரோட தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இந்த பகுதியை பற்றி சொல்லணும்னா இந்த பகுதியும் ஓரளவுக்கு எல்லாம் ட்ரையான பகுதி தான் ரொம்ப தண்ணி வசதி உள்ள ஏரியாவெலாம் கிடையாது அதுவும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவுக்கு போனோமே தண்ணி வசதி உள்ள ஏரியாவுமே ட்ரையான பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ட்ரை ஆகி போயிடுச்சு மழை புலிவு காரணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எல்லா பக்கமும் ட்ரை ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே பாயிண்ட் அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சாக தான் நமக்கு அமைஞ்சிட்ருக்கு சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேல் மட்டும் நிறையா பக்கம் இருக்கும் இப்போ வந்து ட்ரை ட்ரையானால் எல்லா பக்கமுமே நம்ம வந்து நுணுக்கமாக நம்ம செக் பண்ணி தான் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டத்தில் செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தை செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் நல்ல லேயர் கிடைக்குது ப்ளஸ் அடிஷனாக ஒரு மட்டம் சிறு மட்டம் கிடைக்குது அதான் நாலு மட்டம் மொத்தத்தில் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களே அந்த நாளையும் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கணக்கு செக் பண்ணி சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி அந்த ரேஞ்சில் வரும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் ரெண்டாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வரும் மூணாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது நாலாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு அந்த ரேஞ்சில் வந்துடும் அதிகபட்சமாக முன்னே பின்ன அடிக்கணக்கு போனாலும் அதிகபட்சமும் ஒரு ஐநூறு அடி வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தேர்தல் நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம் நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டஞ்சு டூ ஒரு மூணு தண்ணி கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்பு மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து ஃபஸ்ட் லேயர் வந்துருச்சு நம்ம ஃபஸ்ட் லேயர் கட்டாகும் போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்காலஞ்சு தண்ணியாட்டம் நம்ம நமக்கு கிடைச்சி இப்போ பார்க்குற கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டத்தில் தான் அது வந்து போல்டர்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போல்டர்ஸ் மட்டத்தில் வந்த கல் தான் அந்த கல்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூறு அடியிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் லயரும் கட்டாயிருச்சு செகண்ட் லேயர் கட்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணியாட்டும் அந்த இடத்துல நமக்கு ஈல்டு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது மட்டம் கட் நம்ம ட்ரில் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது மறுபடியும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நூற்றி முப்பது அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மட்டும் கட்டாயிருச்சு இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா அடுக்குகள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு நம்ம கல் மாதிரி கல் மாதிரி நம்ம வந்து அடுக்குகள் கொஞ்சம் கீழே போய் வரும் அப்படிங்கிறதான் நம்மளோட கணிப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கல் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு மாறி அடுக்குகள் அடுத்தடுத்து அடுக்கல் டக்கு டக்குன்னு உடஞ்சிருச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து ஒரு நூற்றி முப்பது அடியிலேயே வந்து பார்த்திங்கனா மூணு லயரம் கட்டாயிருச்சு அப்படி மூணு லேயரும் கட்டாயும் போது வந்து பார்த்திங்கனா நமக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று அஞ்சு தண்ணி வந்துச்சு அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருந்துச்சு ஆனா அதாவது ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லர் வந்து இதுக்கு மேலே ட்ரில் பண்ண முடியாது போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரில்லர்ட்ட பேசி கொஞ்சம் மொழி கீழே நூற்றி முப்பது அடியில் தான் மட்டும் வந்துருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூவா சேர்த்து போடலாங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து மோட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கிற கொஞ்சம் பரவாயில்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி கீசி ஒரு ரெண்டு ஆட கீழே சேர்த்து ஓட்ட வச்சோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சியில் நல்ல ஈல்டு கிடச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு அடியாக ட்ரில் பண்ணுற மாதிரி தான் பிளான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த இடத்த அடுத்து அடுத்து அடுக்குகள் டக்கு டக்குன்னு மாறுனால பாறைகளோட அமைப்பு மாறுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டி முன்கூட்டி நம்ம சொன்ன அடிக்கணுக்கிலேருந்து அட்வான்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இந்த இடத்த நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டே நாளில் அந்த தோட்டத்துக்கார வந்து பார்த்திங்கன்னா இதில் மோட்டரம் இறக்கி தண்ணி எடுத்து பார்த்துட்டாரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருந்தார் சரிங்களா இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அடிக்கணுக்கு முன்கூட்டி அடுக்குகள் வந்து முன்கூட்டியே வந்து இது போல் உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை நீரோட்டம் பார்ப்பதில் போர் நம்ம ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா